எங்கள் பள்ளிக்கு அருகிலுள்ள புறாக்குளத்தினை பற்றி ஒரு ஆய்வினை மேற்கொண்டோம். குளம் என்பது வெறும் தண்ணீர் சேர்ந்திருக்கும் இடமல்ல. இது பல்லுயிர் பெருக்கத்தினை படிப்பதற்கு ஒரு அருமையான இடம். எங்கள் ஆய்வின் நோக்கம் பல்லுயிர் பெருக்கத்தினை பற்றி அறிந்து கொள்ளுதல், குளத்திற்கு உள்ளே மற்றும் வெளியே உள்ள தாவரம் மற்றும் விலங்கினங்களை பதிவு செய்தல், குளம் மற்றும் அதை சுற்றியுள்ள 5 மீட்டர் தொலைவில் உள்ள தாவரம் மற்றும் விலங்கினங்களை ஒப்பிட்டு பார்த்தல், குளத்தின் பரப்பளவு, கொள்ளளவு மற்றும் சுற்றளவை கண்டறிதல், குளத்தில் உள்ள உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை ஒருங்கிணைத்தல், குளத்தில் உள்ள உணவு சங்கிலி, உணவு வலை, உணவு கோபுரத்தை ஆராய்தல், குளத்தின் அழகினை ரசிக்கும் மனப்பான்மையை வளர்த்தல். செய்முறை: இந்த ஆய்வினை அறிவியல் முறை, பரிசோதனை முறை மற்றும் விசாரணை முறை மூலம் பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை 3 மாதங்கள் நாங்கள் மேற்கொண்டோம். நீராதாரம்: அந்த குளத்தின் நீராதாரம் மழை நீரே ஆகும். சுதிகனி அணையில் உள்ள அதிகப்படியான மழைநீர் சந்தை புதுக்கொப்பம் கால்வாய் வழியாக அந்த குளத்தினை நிரப்புகிறது. அதிகப்படை நீர் காடையிலப்பம் ஏரியை சென்றடைகிறது. குளத்தின் வரலாறு: குளம் வில்லியம்மன் கோயிலுக்கு சொந்தமான குளம் என்பதால் யாரும் அசுத்தம் செய்வதில்லை. இக்குள நீர் விவசாயத்திற்கு பயன்படுவதில்லை, ஆடு மாடு பறவைகள் குடிவிப்பதற்கு மட்டுமே பயன்படுகிறது. குளம் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான குளம் என்பதா குளம் என்றும் பிரெஞ்சு காலம் முதல் பராமரிக்கப்பட்டு வருவதாக எங்கள் கிராமத்தின் முதியவர் குப்புசாமி கூறியுள்ளார். இக்குளத்தில் உள்ள தாமரைப்பூ பூச்சிடல மணக்குள விநாயகர் கோயிலும் மற்றும் மயிலம் முருகர் கோயிலுக்கும் விற்கப்படுகிறது. குளத்தின் பரப்பளவு, கொள்ளளவு மற்றும் சுற்றளவு: இக்குளம் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது. எங்கள் கணக்கின்படி இக்குளம் 107 மீட்டர் நீளமும் 74 மீட்டர் அகலமும் 3.5 மீட்டர் ஆழமும் கொண்டுள்ளது. இக்குளம் 7918 மீட்டர் சதுர பரப்பளவில் அமைந்துள்ளது. இதன் கொள்ளளவு 27713 மீட்டர் கியூப் ஆகும். இதன் சுற்றளவு 362 மீட்டர் ஆகும். இயற்பியல் பண்பு: இக்குளத்து நீர் எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் மிக தெளிவாக உள்ளது. இக்குளத்து நீரின் பரப்பு விசையை ஒரு சோதனை மூலம் கண்டறிந்தும் ஒரு 2 ரூபாய் நாணயத்தின் மீது குளத்து நீரை பில்லரின் உதவியால் சொட்டு சொட்டாக சேர்த்தோம். அது 38 சொட்டு வரை கீழே விழாமல் நின்றது. இதே சோதனையை எங்கள் பகுதியில் உள்ள குடிநீரில் செய்தோம். அதுவும் 38 சொட்டு வரை கீழே விழாமல் நின்றது. எனவே குளத்து நீரின் பரப்பு விசை நன்றாக உள்ளது. குளத்து நீரில் காற்றின் வெப்பநிலை மற்றும் நீரின் வெப்பநிலையை ஒரு வெப்பநிலை மானியை கொண்டு அளந்தோம். எங்கள் கணக்கின்படி காற்று மற்றும் நீரின் வெப்பநிலை 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபாடு காணப்படுகிறது. வேதியியல் பண்பு: குளத்து நீரில் pH அமிலத்தன்மை, மின்கடத்தும் தன்மை, DDS, DO, நீரில் உள்ள கால்சியம், மெக்னீசியம், அயன், இரும்பு ஆகியவற்றை கணக்கிட்டோம். குளத்து நீரில் pH தாளினை விட்டு சோதித்தோம். அது இளம்பச்சை நிறத்தில் உள்ளதால் காரம் மற்றும் அமிலத்தன்மை இல்லை. இதே சோதனையை நீலம் மற்றும் சிவப்பு லிட்மஸ் தாளில் செய்தோம். நிறம் மாறுபாடு எதுவும் இல்லை மற்றும் நாங்கள் மேற்கொண்ட அனைத்து பரிசோதனைகளின் மதிப்பும் விரும்பத்தக்க அளவிற்கு கீழ் உள்ளதால் பறவைகள் மற்றும் விலங்குகள் வாழ்வதற்கு ஏதுவாக உள்ளது. குளமும் தாவர உலகமும் நாம் மேலோக்கி பார்க்கும்போது வெறும் தாமரை இலை மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் இதனுள் அசோலா, ஸ்பைரோகைரா, வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, லெம்னா போன்ற 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இக்குளத்தினுள் காணப்படுகின்றன. இக்குளத்தை சுற்றி துத்தி, கருவேலம், பொன்னாங்கனி, குப்பைக்கீரை, பாலைக்கீரை, புளியாறை, பற்பட்டகம் போன்று 40க்கும் மேற்பட்ட தாவரங்கள் காணப்படுகின்றன. குளக்கரையை சுற்றி புளிய மரம், பனை மரம், இளவ மரம், தென்னை மரம் போன்ற 498 பெரிய மரங்கள் காணப்படுகின்றன. கோர்டன் ஸ்டடீஸ் நாங்கள் இக்குளத்தினை 4 பிரிவுகளாக பிரித்து கொண்டோம். ஒவ்வொரு திசையிலும் 1 மீட்டர் 1 மீட்டர் சதுரம் உருவாக்கி அதில் உள்ள தாவரங்களை எண்ணினோம். அதேபோல் 0 மீட்டர் 1 மீட்டர் 5 மீட்டர் என குளக்கரையை சுற்றி 12 சதுரங்கள் உருவாக்கி அதில் உள்ள தாவரங்களை எண்ணினோம். எங்கள் கணக்கின்படி மொத்தம் 11 தாவரங்கள், 4651 தாவரங்கள். அதில் மேற்கில் 1751 தாவரங்களும், வடக்கில் 1387 தாவரங்களும், கிழக்கில் 890 தாவரங்களும் மற்றும் தெற்கில் 616 தாவரங்களும் காணப்பட்டன. மொத்தம் பதிவான தாவர எண்ணிக்கையில் 2786 தாவரங்கள் 0 மீட்டரிலும், 1 மீட்டரில் 1156 தாவரங்களும், 5 மீட்டரில் 709 தாவரமும் காணப்பட்டன. குளக்கரை வெற்றி போகும்போது மற்ற தாவரங்கள் வளர்விடாமல் புல்லினங்கள் வளர்ந்து விடுகின்றன. குளமும் விலங்குளமும் இந்த குளத்து நீரை நுண்ணோக்கில் வைத்து பார்க்கும்போது அமீபா, யூக்ளினா, டையாடம்ஸ், பைரோகைரா போன்ற நுண்ணுயிர்கள் காணப்பட்டன. தாமரை குளத்தில் தும்பி, வெட்டிக்கிளி, பட்டாம்பூச்சி, துள்ளுப்பூச்சி மற்றும் வகை வகையான புழு மற்றும் பூச்சினங்கள் அதிகமாக காணப்பட்டன. இக்குளத்தில் தவளை, பச்சை தவளை, பச்சை பாம்பு, நத்தை, எலி, ஆமை மற்றும் பாம்பு அதிகமாக உள்ளன. அதே போன்று இக்குளத்தில் குள்ளைக்கெண்டை, கெளுத்தி, விரால், உளுவை போன்ற மீனினங்கள் காணப்படுகின்றன. இக்குளத்தில் வண்ண வண்ண பறவைகளான காகம், சிட்டுக்குருவி, பரிச்சான், மீன்கொத்தி, பச்சை கிளி, உன்னிக்கொக்கு, முக்குலிப்பான் போன்ற 20க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து செல்கின்றன. குளத்தை சுற்றி உள்ள பூச்சிகள் கணக்கிட்டோம். 30 சென்டிமீட்டர் பெருக்கல் 30 சென்டிமீட்டர் அளவு உள்ள
ஒரு குழியை 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு தோண்டி ஒவ்வொரு 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் காணப்பட்டு பூச்சிகள் கணக்கிட்டோம். எங்கள் கணக்கெடுப்பில் வடக்கில் 666 பூச்சிகள், மேற்கில் 660 பூச்சிகள், கிழக்கில் 327 பூச்சிகள், தெற்கில் 258 பூச்சிகள் காணப்பட்டன. வடக்கு மற்றும் மேற்கு திசையில் நிழல் தரும் மரங்கள் அதிக அளவு உள்ளதால் இங்கு பல்லுயிர் பெருக்கம் அதிகமாக காணப்பட்டன. 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு அதிக எண்ணிக்கையால் பூச்சிகள் காணப்பட்டன. மொத்த பூச்சினங்கள் மண்புழுகள் 13% உள்ளதால் இந்த குளமும் வளமாக உள்ளது. குள சூழ்நிலை மண்டலத்தில் உற்பத்தியாளர்கள், நுகர்வோர் மற்றும் மக்கொனிகள் காணப்படுகின்றன. ஸ்பைரகைரா, வால்வாக்ஸ் போன்றவை முதல்நிலை உற்பத்தியாளராகவும், சூப்லாங்டான் முதல்நிலை நுகர்வோராகவும், சிறு வண்டுகள் பூச்சிகள் இரண்டாம் நிலை நுகர்வோராகவும், தவளை எலி போன்றவை மூன்றாம் நிலை நுகர்வோராகவும், பாம்பு கொக்கு போன்றவை நான்காம் நிலை நுகர்வோராகவும், பருந்து வல்லுறு போன்றவை ஐந்தாம் நிலை நுகர்வோராகவும் இந்த உணவுச் சங்கிலி காணப்படுகின்றது. தவளைகள் அசுத்தமான நீரில் உயிர் வாழாது, ஆனால் இக்குளத்தில் அதிக அளவு தவளைகள் காணப்படுகின்றன. ஆகையால் இக்குள நீர் உயிரினங்கள் வாழ ஏற்ற நீராகும். உணவு சங்கிலியில் தவளை மூன்றாம் நிலையில் உள்ளதால் உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை தடைபடாமல் ஆற்றல் ஓட்டம் சீராக உள்ளது. முடிவு: குள நீர் என்பது நீர் சேர்ந்து நிற்கும் இடம் மட்டுமல்ல, அது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாகும். நாங்கள் இக்குளத்தினை கணிதவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு போன்ற பல கோணங்களில் ஆராய்ந்தோம். எங்களின் எதிர்கால திட்டங்கள்: நாங்கள் இதுவரை கணக்கிட்ட தாவரங்கள் மட்டுமில்லாமல் விடுபட்ட தாவரங்களை கணக்கெடுத்தல். ஒவ்வொரு காலநிலையிலும் மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம் மற்றும் வசந்த காலங்களில் புதிதாக வளரும் தாவரங்களை பதிவு செய்தல். பதிவு செய்யப்பட்ட தாவரங்களை எங்கள் பள்ளியின் சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல். குளத்தில் பல்லுயிர் பெருக்கம் அதிகமாக உள்ளதால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மாசுபடுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். நன்றி.